வணக்கம் நண்பர்களே, நான் பேசுறது கேக்குதா? இங்க 40 பேருக்கு மட்டும் தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். எனிவே 40 பேருக்காக தொடர்ந்து வந்து நம்ம பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா இது 400,000 மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வாசி வாசிங்கிற தலைப்புல பிரசாத் சிக்னேச்சர் வெளியிடக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக காலையில வந்து ஒரு பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வாங்க தேவையில்லை, இலவசமாக யூடியூப்லேயே நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் செய்திகளை. அந்த வகையில் திமுக பிரமுகரை அற நிர்வாணமாக்கி தாக்கிய வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிரடி கைது அப்படின்னு சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிக்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தான் வந்து திமுக பிரமுகரை தாக்கி அறை நிர்வாணம் படுத்தினார் ஜெயக்குமார். அது பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சிகள்லையும் பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில் வாக்கு பதிவு நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திமுக பிரமுகர் ஒருத்தரை கள்ள ஓட்டு போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து தெரிவித்து அந்த இடத்துல தன்னுடைய தொண்டர்கள் புடைசூழ அவரை அரை நிர்வாணமாக நடு ரோட்டில் அவரை அழைச்சிட்டு வந்தது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளானது. சரி, இதில் ஆளுங்கட்சி என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்த நேரத்தில், இன்றைக்கி வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய இந்த நாளுக்கு முன்னாடியே நேற்று இரவே வந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஜெயக்குமாரனுடைய வீட்டுக்குள்ளே பூந்து போலீஸார் அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அவருடைய மனைவி ஜெயக்குமாரியும் இது தொடர்பான புகார் தெரிவிச்சிருக்காங்க. மகன் பாவம் கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்பா லுங்கியோடு வந்து வர சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வேதனையாக இருந்தது. அவர் ஒரு அமைச்சர் இல்லையா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் வந்து ஜெயவர்த்தனன் புலம்புன காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. சட்ட ரீதியாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதைத்தான் காவல்துறை செய்திருக்கிறது என்ற தகவலையும் பதிவு செய்து, அடுத்ததாக தயாராகுது திமுக சுயேட்சைகளை வளைத்தழுக்க மேயரை தேர்ந்தெடுப்போருக்கு அதீத கவனிப்பு அப்படின்னு ஒரு செய்தி. சரி, இது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை இன்றைக்கி காலை எத்தனை மணிக்கு தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தொடங்குது. 10 மணிக்கெலாம் வந்து முடிவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இது தொடர்பாக வந்து ஏற்கனவே கமிஷனர், மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய கமிஷனர் பழனிக்குமார் கலெக்டர்களுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் வந்து மேற்பார்வையில் வேகமாக வந்து முடிவுகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை இன்றைக்கி நடக்கிறதுனால மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு யார் யாரெல்லாம் குறி வச்சிருக்கா, குறிப்பாக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சுயேட்சைகளையெல்லாம் எப்படி வந்து இன்னொரு கட்சி கைப்பற்றும், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து மேயர், அதுக்கப்புறம் வந்து அந்த போஸ்டிங்க்கான ஓட்டு வந்து தனிமுக மறைமுக தேர்தல் ஒன்று நடக்கும். ஸோ அந்த தேர்தலுக்கான முன்னோட்டமாக வந்து கவுன்சிலர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம். இதுக்காக வந்து ஆந்திரா பக்கத்துலலாம் வந்து ரூம்ஸ்லாம் போட்டிருக்காங்களாம், ரெசார்ட்லாம் புக் பண்ணியிருக்காங்களாம், சிறப்பான கவனிப்பு செய்கிறதுக்கெலாம் ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காங்களாம். ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் விருந்து காத்திருக்கு. அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி தேர்தல் ஓட்டு என்றதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. தொடர்ந்து கோவைங்கிறது பெரிய பஞ்சாயத்தில் தான் இருக்குது. பல வருஷமாக 144 தடை உத்தரவுங்கிறது ஒவ்வொரு கலெக்டரும் வந்த உடனே சைன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து 144 தடை உத்தரவுங்கிறது கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறது தான். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி கோயம்புத்தூருங்கிறது தொடர்ந்து பிரச்சனையிலே இருக்குது. ஆனால் அங்கே வந்து வாக்கு செலுத்தினவங்களுடைய வாக்கு இன்றைக்கி என்னப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியை கைப்பற்ற போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னை மாநகராட்சியை கைப்பற்றுறதுக்கு எல்லா கட்சிகளுமே போட்டிக்கிடும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் ரிப்பன் மாளிகையில் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பெரிய அளவில் அதை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அமெரிக்காவில் ஒயிட் பில்டிங் எப்படியோ, அதே வெள்ளை மாளிகை எப்படியோ, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது நம்முடைய ரிப்பன் மாளிகை தான். அதனால் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை நேராக போய் பார்த்துட்டு வாங்க. அங்கே வந்து பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2 பெண்கள் மேயர் பதவியை அலங்கரித்த நிலையில் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா
50% பெண்கள் வந்து உள்ளாட்சியில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்களுக்கான ஒதுக்கீடு அப்படிங்கிற அடிப்படையில் மேயர் பதவிகள் வந்து சென்னையில் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும், பெண்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் வந்து மேயராக தேர்ந்தெடுக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, 334 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க சென்னை மாநகராட்சியை கைப்பற்ற போகிறது யார் அப்படிங்கிற கேள்வியோட எல்லா செய்தித்தாள்களுமே இந்த செய்தியை தான் பிரகடனப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 200 வார்டில் யார் அதிகமாக ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேர்தல் முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா இணையதளம் மூலியமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த வகையில் tnsec.tn.nic.in என்ற இணையதள முகவரியில் நீங்கள் உங்களுடைய தேர்தல் முடிவுகளை நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரா தோற்று போயிருக்காரா அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த பாரம்பரியமான ரிப்பன் மாளிகையில் மேயர் பதவியை அலங்கரிக்க போவது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் சைதி துரைசாமி மேயராக இருந்தார் சென்னைக்கு. அடிப்படையில் அடுத்தடுத்து யார் வந்து மேயராக இருக்க போகிறாங்க, அடுத்து ஒரு பெண் தான் மேயராக இருக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம். நாட்டில் வந்து பெண்ணியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், வீட்டுக்குள்ளே அடங்கியிருந்த பெண்கள் எல்லாமே இன்றைக்கி தான் வெளியில் வந்து தன்னுடைய வேலைகளையும் தனக்கான சுயமரியாதையும் மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பெண்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு தெரிவிப்போம். சென்னை மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு இப்போயே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம். பேர் மட்டும்தான் என்ன தெரியாது, அவ்வளோதான். மாணவர்களோட முதல்வர் வந்து செல்ஃபி எடுத்திருக்காரு. எங்கே அப்படின்னா, எங்கே நம்ம புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்துல தான். புறக்கணிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து குடியரசு தின விழாவில் தமிழகத்தினுடைய அலங்கார ஊர்திகள் இடம்பெறாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவித்தாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு குடியரசு தின விழாவில் நம்முடைய அலங்கார ஊர்திகள் இடம்பெறுந்தது. அந்த அலங்கார ஊர்திகளில் பெரியார் உட்பட சுதந்திரத்துக்காக போராடின பல்வேறு தியாகிகளுடைய உருவ சின்னங்கள் பொறிக்கப்பட்டு அவங்களுடைய அந்த அலங்கார ஊர்தியில் அவங்கள வச்சு காட்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், சுதந்திரத்துக்காக மக்கள் எப்படி போராடினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்தரிக்கக்கூடிய வகையில் இந்த அலங்கார ஊர்திங்கிறது இடம்பெடுத்திருந்தது. தொடர்ந்து வந்து இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பை தாண்டி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அந்த அலங்கார ஊர்திகள் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் இப்போ காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 23ஆம் தேதி வரைக்கும் அது காட்சிக்கு வைக்கப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று மாணவ மாணவிகள் வந்து அந்த அலங்கார ஊர்தியை பார்வையிட்டுறதுக்காக ஸ்கூல் யூனிஃபார்மோடு வந்திருக்காங்க. இது மதிய உணவுக்கு போன அந்த இடத்த கிராஸ் பண்ண தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin அதை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காரு. அந்த மாணவிகளோடு சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. செல்ஃபி எடுத்த மாணவ மாணவிகள் ரொம்ப குதூகலமாயிட்டாங்க. முதல்வரும் வந்து பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகளை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறது மிகச்சிறந்த வகையில் ஒரு சமூக நீதிக்கான எடுத்துக்காட்டாக தமிழகத்திற்கான பெருமையாகவே பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பூணல் அறுப்பு போராட்டம் அப்படின்னு ஒரு செய்தி, தமிழ்நாடு பிராமண சமாஜம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சத்தமில்லாமல் தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எப்படி வந்து எங்களுடைய பூணலாக இருக்கலாம் அப்படின்னு. பூணல் அப்படிங்கிறது எங்களுடைய அடையாளம் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சாதிகளும் தானே பண்ணுறாங்க, அவங்களும் தானே பூணல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம், பூணல் போட்டிருக்காங்க, அதுக்கு என்ன விஷயம், அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்கோ, நீங்கள் தானே வந்து உள்ளுக்குள்ளே வந்து விடமாட்டுறீங்கோ சிதம்பரம் கோயிலுக்குள்ளே, அதுக்கப்புறம் தமிழில் அர்ச்சனை பண்ண மாட்டுறீங்கோ, கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தால் அப்படின்னா அர்ச்சனையும் பண்ண மாட்டுறீங்கோ தமிழில், சமஸ்கிருதம் தான் தெரியுங்கிறீங்கோ, ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் பேசுகிறீங்கோ, வாழ்க்கை முழுக்க வந்து சமஸ்கிருதமே நீங்கள் பேசலாங்கோ, கடையில் போய் நின்றுட்டு வந்து ஜலம் கொடுங்கோன்னு கேட்கலாம், இல்லை சமஸ்கிருதமே பேசலாம், ஆனால் வந்து ஏன் தமிழில் பேசுகிறீங்கோ, ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறீங்கோ, அந்த கேள்வியையும் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. ஆனால் பூணல் அறுப்பு போராட்டம் அப்படிங்கிறது தவறான விஷயந்தான். ஏன் அப்படின்னா, அது ஜனநாயகத்தில் அடிப்படையில் வந்து தப்பான விஷயந்தான். ஏன்னா போராட்டம் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. எப்படி அவங்க சத்தமில்லாமல் சில வேலைகளை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தானே இங்கேயும் சத்தமில்லாமல் வேலைகள் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா போய் அவங்கள அறுப்பேங்கிறது அதெல்லாம் தப்பு. அது இதுக்கு முஸ்லீம் லீக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை திரும்ப பெறுறதுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஜவாஹிருல்லா ஐயா அவர்களும் வந்து இந்த மாதிரியான விஷயம்லாம் தப்பு. ரெண்டாவது இது நம்ம சமூக நீதி, நம்ம ஜனநாயக அடிப்படையில் நம்ம போராடுவோம். அதை விட்டுட்டு பூணலில் இருக்கிறது, அவங்கள காயப்படுத்துகிற அந்த வேலைலாம் கூடாது. எப்படி வந்து அவங்க வந்து சத்தமே இல்லாமல் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சத்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதை விட்டுட்டு போய் நேரடியாக போய் அட்டாக் பண்ணுறதுங்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் ஜவாஹிருல்லா பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தேசிய கல்விக் கொள்கைக்கு மத்திய பட்ஜெட் உதவும் அப்படின்னு மோடி வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா மாநிலங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு, நடப்பு நிதியாண்டை போன்றே வந்து வரக்கூடிய நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்லையும் சுகாதாரத்துறைக்கு 53,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறதா விமர்சனமும் எழுந்திருக்கு.
இது தொடர்பாக மத்திய நிதித்துறை செயலர் சோமநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்காக சுகாதார வசதி வழங்குவது மாநிலங்களோட பொறுப்பு, அதுக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்மந்தம்? சரி, மத்திய அரசுக்கும் எதுக்கும் தான் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்ஐசி வித்துட்டோம்ல வேற அப்படின்னு. சரி, எல்ஐசியை வித்துட்டீங்க வேற பரிசையாக விற்போம்ல அப்படின்னு. அப்போ சுகாதாரம் அதெல்லாம் மாநிலங்கள் பார்த்துக்குறோம், அப்போ மாநிலத்துக்கான ஜிஎஸ்டி வரி அதெல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. சரி, அப்போ மாநிலம் எப்படி எதை வச்சு செலவு பண்ணணும், அதெல்லாம் மாநிலங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை வித்துட்டோம்ல எல்லாத்தையும் அப்படின்னு. சரி, ரைட்டு. பிரதமர் ஜன் ஆரோக்கியா போன்ற திட்டங்களை இதுக்கு உதாரணமாக கூறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை உதவுறதுக்காக வெபினார் எனப்படுங்களுடைய இணையதள கருத்தரங்களை வந்து முதலமைச்சருங்கிறேன். ஏற்கனவே குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தவர், இப்போ இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் ஆய்வகங்கள்லாம் தொடங்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட், தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கான ஒரு கல்விக் கொள்கையாக பார்க்கப்படுது. ஆனால் அதில் சின்ன சின்ன திருத்தங்கள் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த 5 அம்சங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம விளையாவறியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து வந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நாட்டுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் தான், அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இடத்துல சில பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது நல்ல கல்விக் கொள்கையாக தான் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் தேவைப்படுது. அதன் அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. 12 வயதுக்கு மேலே கோர்பேவேக்ஸ் அவசர கால பயன்பாட்டுக்கு அனுமதி. இப்போ என்ன அவசர காலம் தான் எனக்கு புரியல. எனக்கு அதுவும் 5 முதல் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து இதை பரிசோதனை அடிப்படையில் பண்ணணும். சரி, குழந்தை செத்து போச்சுன்னா அப்படின்னா, அதுதான் சில இணை நோய்கள் இருக்குல்ல குழந்தைகளுக்கு, அப்போ வந்து செத்து போக தான் செய்யுங்க அப்படின்னு. அப்போ இது எதுக்கு இது கொடுக்குறீங்க அப்படின்னு, இது டெஸ்டிங் பர்பஸில் அப்படின்னு. குரங்குகளுக்கு போட முடியும் கோவேக்சின், இந்த கோர்பேவேக்ஸை எப்படி கோவேக்சினையும் கோவிஷீல்டையும் உங்களை வச்சு தானே டெஸ்ட் பண்ணோம், அதுவும் அவசர கால பயன்பாடு தானே சொன்னோம், அப்போ குழந்தைகளுக்கு இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஏன்னா குழந்தைகளுக்கு தான் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குல்ல, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிரிட்டிசம் பண்ணுறதுக்காக சொல்லல, அவசர கால பயன்பாடுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன அவசர கால பயன்பாடு இருக்குது? ஒமேக்ரான் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, டெல்டா போயிடுச்சு, கொரோனா ஓடி போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை, கொரோனாவோட எண்ணிக்கையெல்லாம் கம்மியாகிட்டு இருக்கு. ஏற்கனவே கோவேக்சின் கோவிஷீல்டுங்கிறது ஒன்று சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை மக்கள் பூஸ்டர் டோஸ் வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏற்கனவே கொடுத்த டோஸ் வந்து ஒன்று பத்தலைன்னு நீங்கள் அறிவிக்கணும், இல்லை தயாரிக்கலைன்னு அறிவிக்கணும், இல்லை அப்படின்னா அது சரியில்லைன்னு அறிவிக்கணும். அப்போ அது சரியாக தான் செயல்படுது அப்படிங்கும் போது, புதுசாக எதுக்கு கோர்பேவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது சரியாக்கும் குணமாக்கும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அதையும் அவசர கால பயன்பாட்டுக்களை தான் பண்ணுவேன், முழுசாக சோதனை பண்ணாமல் இன்னும் முழுசாக சோதனை பண்ணி முடிக்கல. அதனால தான் ஐசிஎம்ஆர் அதுக்கு அவசர கால பயன்பாட்டின் கீழே அனுமதி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட விஷயத்தை எது கொடுக்கணும், தப்பு இல்லை, ரைட், ஓகே. அது உங்களுடைய, நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் மக்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அந்த வகையில் வந்து 5 முதல் 12 உள்ள செய்தி என்னென்னா, 5 முதல் 12 வயதுக்குட்பட்டவர்களுக்கு பரிசோதனை அடிப்படையில், அவசர கால பயன்பாட்டின் அடிப்படையில் இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் வந்து அதுக்கான அனுமதி கொடுத்துருக்குங்கிற அடிப்படையில் கோர்பேவேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசி 12 வயதுக்குட்பட்ட நபர்களுக்கு வந்து போட்டுக்கலாம், குழந்தைங்களும் போட்டுக்கலாம். அது மூலமா பிரச்சனை வந்துச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பேற்குமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. 5 ஆண்டு சிறை யாருக்கு? கால்நடை தீவன ஊழல் 5வது வழக்கில் லாலுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து ஒரு வாழ்க்கை பூரம் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும் போல். ஏற்கனவே அவர் வந்து 36 மாதங்கள் வந்து ஜெயிலில் தான் அனுபவிச்சிருக்கார். அதாவது 12, 24, 36 மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 ஆண்டு சிறை தண்டனை வேறு கொடுத்துருக்காங்க. கால்நடை தீவன உழக்கில் தீர்ப்பே கொடுத்துருக்காங்க. 60 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கு சிபிஐ கோர்ட். சரி, அப்படி என்னங்க பண்ணார் லாலு பிரசாத் அப்படின்னா, நீங்கள் 90s kids இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 1991 to 1996 வரைக்கும் லாலு பண்ணாத அட்டகாசம் வந்து உலகத்தில் வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் அவருடைய அந்த மேக்கப் ஸ்டைலு, பான்புராக் போட்டு துப்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள், இது எல்லாமே அன்னைக்கு இருக்கக்கூடிய 90s kids பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயங்கள். தேசிய அளவில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக லாலு பிரசாத் யாதவ் இருந்தார். அந்த அவருடைய குறிப்பாக சொல்லணும்னா, பீகாரில் வந்து முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் பாஜக கூட்டணி அரசு வந்து இப்போ இருக்குது. அன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தினுடைய தலைவராக வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து பெரிய அளவில் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை பிடிச்சிருந்தார். அப்போது 1996 ஒரு பெரிய அளவில் ஊழல் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாச்சு. எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க.
இது சரியாக கையால் தெரியாமல், அதாவது எப்படி சொல்கிறது, திருடுறதை சரியாக செய்ய தெரியாமல் மாட்டிக்கிட்டாரு லாலு பிரசாத் யாதவ். சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 53 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. 139 கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கதா உறுதியாச்சு. கஜானாலேருந்துலாம் வந்து அரசு மக்களுக்கு மக்களோட பணத்தை வந்து திருடினாங்க அப்படிங்கிற மாதிரியான புகாரெல்லாம் சிபிஐ வந்து தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து வந்து இது ரிலேட்டடாக 55 பேர் குற்றம் சுமத்தப்பட்ட, ஏற்கனவே வந்து 170 பேர் மேலே குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. அதிகாரிகள் உள்ளிட்ட, அமைச்சர்கள் உள்ளிட்ட, முதல்வர் உள்ளிட்ட, அன்றைக்கு தேதிக்கு முதல்வராக இருந்த லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்டா 170 பேர் மேலே வழக்கு தொடரப்பட்டது. அதில் 50 பேர் மேலே 55 பேர் இந்த பீரியட் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே வந்து இறந்து போயிட்டாங்க. இதில் அரசு சாட்சிகள் 8 பேர் வந்து இருக்காங்க, அரசு சாட்சிகளாக மாறியிருக்காங்க. இதன் அடிப்படையில் 575 சாட்சிகள் வந்து விசாரிக்கப்பட்டு இப்போ தீர்ப்பு கிடச்சிருக்கு. இந்த தீர்ப்பு வந்து 5 ஆண்டு சிறை தண்டனை லாலு பிரசாத் யாதவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32 பேருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனையும், 3 பேருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சிருக்கு கோர்ட். ஸோ குற்றவாளிகளுக்கு 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. கால்நடை தீவனம் வழங்கிய திரிபுராரி மோகன் பிரசாத்துக்கு 2 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து ஏற்கனவே லாலு வந்து 3 வருஷம் சிறை தண்டனை வசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை. இன்னும் 2 வருஷம் அவர் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கவர்னரை நீக்கக்கூடிய அதிகாரம் வழங்க கூறியும் கூடிய கேரள அரசு. கேரளாவில் யார் ஆட்சி பண்ணுறா அப்படின்னா பாஜக கிடையாது. பாஜக அல்லாத மாநிலங்களில் தொடர்ந்து கவர்னர்களுடைய பஞ்சாயத்து, அதாவது ஆளுநருடைய பஞ்சாயத்துங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஆளுநர் ஒரு பக்கமும் இந்த பக்கம் வந்து சட்டப்பேரவை ஒரு பக்கமும் இயங்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. தமிழகத்தில் நீட் பஞ்சாயத்து மூலிமா அது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஆர்என் ரவி அவர்கள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா என்ன, சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்கப்படுது, மக்களால் எப்படி பார்க்கப்படுது, தொலைக்காட்சிகளால் எப்படி பார்க்கப்படுது, செய்தியாளர்களால் எப்படி பார்க்கப்படுது, அரசியல் கட்சி விமர்சகர்களால் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஆளக்கூடிய அரசுக்கு, அதாவது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணும்போதோ, இல்லை ஒரு அரசு வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கோ ஆளுநர் அனுமதி கொடுக்கறது இல்லை. மக்கள் விரோத போக்கை ஆளுநர்கள் பின்பற்றுறாங்க அப்படிங்கிற புகாரை வந்து மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜியும், கேரளாவில் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயனும் புகாராக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கவர்னரை வந்து முகமது ஆரிஃப் முகமது கான் அவருக்கும் மாநில அரசுக்கும் இடையில் கேரளாலையும் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்குச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் கூற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய அரசு சம்மந்தப்பட்ட மாநில அரசுகளோட ஆலோசனை நடத்தணும் தொடர்ந்து. ஆனால் மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா மாநில அரசு செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவர் எழுப்பியிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா ஆளுநருக்கு வானலாவிய அதிகாரம் இருக்குது. அவர் நினச்சார்னா கோப்புகள் அனுப்பலாம், நினைக்காட்டி வந்து பெண்டிங்கில் போடலாம். அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வரமுறை கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபைல் வந்து கிடப்பில் கிடக்கு அப்படின்னா ஒரு வாரம் தான் கிடப்பில் போட முடியும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து அடுத்த டேபிளுக்கு மாறிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். பட் ஆளுநர் மேலே என்ன கேஸ் ஃபைல் பண்ணுறது, நாட்டு நலனுக்காக சட்டப்பேரவையில் ஒரு மசோதா தீர்மானித்து போடுறாங்க அப்படின்னா ஆளுநருக்கு தனி மாளிகை இருக்குது. வேறு எதுவும் ப்ராசஸ் எதுவும் பெரிய வேலை எதுவும் கிடையாது. அவர் வாட்டுக்கு வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கலாம். ஒரு மசோதா வருது அப்படின்னா சைன் பண்ணி அனுப்பலாம். ஆனால் அந்த சைன் பண்ணி அனுப்புறதுக்கு அதை படிக்கிறதுக்கு 142 நாள் ஆகுதுன்னா, ஒன்று ஆளுநருக்கு படிக்க தெரியாமல் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா காலதாமதம் செய்கிறதுக்கு சரியான காரணத்தை சொல்லணும், இல்லை படிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எனக்கு 142 நாள் இதை பற்றி படிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ சட்ட ரீதியாக அது வழக்கறிஞர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு கலந்தாச்சு இது மாதிரி முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி எந்த விதமான அறிவிப்புமே இல்லாமல் ஒரு மசோதாவை கடப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது தொடர்ந்து கல்வியாளர்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களால் தொடர்ந்து விமர்சனிக்கப்பட்டு வரக்கூடிய செய்தியை தான் இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம். இது நம்மளுடைய கருத்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம். அதே நேரத்தில் கவர்னரோட நியமனத்துக்கு முன்னாடி மாநில அரசுகிட்ட ஜனாதிபதி ஆலோசனை வழங்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. கவர்னரை திரும்ப பெற வரக்கூடிய பிரச்சனைகளையும் மாநில அரசோட கருத்தை அறிஞ்சு செயல்படக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை விடுத்திருக்காரு. இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நிறைவேறுமான்னு தெரியாது. ரைட், ஓகே. அடுத்து புதினை சந்திக்கிறார் பைடன், உக்ரைன் விவகாரத்தில் முக்கியமான திருப்பம் அப்படின்னு. தொடர்ந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறது உலக லெவலில் பேசு பொருளாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே அது பைப்லைன் பஞ்சாயத்து தான். ஸோ ரஷ்யாவிலேருந்து ஜெர்மன் வரைக்கும் போடப்பட்ட அந்த பைப்லைன் அப்படிங்கிறதுல இயற்கை எரிவாயு பஞ்சாயத்துங்கிறது இருக்குது.
குறிப்பாக சொல்லணும்னா எண்ணெய் வளத்தில் பெரிய அளவில் ஏற்றுமதி செஞ்சு அதில் அதீத லாபத்தை ஈட்டக்கூடிய அமெரிக்கா வந்து அந்த பைப்லைன் விவகாரத்தில் பெரிய அளவில் நட்டம் ஏற்பட்டதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரியான புதிய உத்திகளை கையாண்டுருக்கு. அது வகையில் உக்ரைனுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருந்தது. நேட்டோ படையில் நீங்கள் வந்து ஏன் சேரக்கூடாதுன்னு உக்ரைனை உசுப்பேற்றி விட்ட அமெரிக்கா இப்போது அதே பஞ்சாயத்தால் உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் பஞ்சாயத்தை கிளப்பி விட்டுருக்கு. அதில் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள். இதில் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யாருனாலும் வந்து பாருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதின் வந்து தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது, நேட்டோ படையில் உக்ரைன் சேரக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஏன் அது சேரக்கூடாது அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இலங்கையில் திரிபுராவிலிருந்து அந்த திரிகோணமலையா இந்த இடத்துலேருந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியை வேணாலும் அட்டாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இலங்கையோட நட்பு நாடாக இருக்கக்கூடிய சீனா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து அதை ஜெயிச்சிருச்சு. இந்தியா பெரிய அளவில் கவனம் செலுத்தலை அதில். ஆனால் அதே விஷயத்தை வந்து உக்ரைனும் வந்து உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யா செய்யுமான்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்னுடைய நாட்டுக்கும் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா அவனுடைய படைகளை கொண்டு போய் உக்ரைனில் இருக்கக்கூடிய நேட்டோவில் வந்து உக்ரைன் சேர்ந்துச்சுன்னா உக்ரைன் நாட்டுக்குள்ளே அமெரிக்க படைகள் வரலாம். அதன் அடிப்படையில் உக்ரைனில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து அமெரிக்கா தன்னுடைய தளவாடங்களை இராணுவ தளவாடங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ரஷ்யாவுக்கு அது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் நேட்டோ படையில் உக்ரைனை சேர வேணாம்னு சொல்லிட்டு ரஷ்யா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சும் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்த உக்ரைன் வந்து தன்னுடைய நட்பு நாடாக ரஷ்யாவை வச்சுக்காம தொடர்ந்து அமெரிக்கா பக்கம் திரும்பி இருக்கிறது தான் இப்போதைக்கு பிரச்சனை. அதனால் வந்து பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், உக்ரைனோட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலேயும் கிராமங்களுக்கு இடையில் வந்து கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள்னால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட சம்பவங்களும் துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட சம்பவங்களும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி குறிப்பாக வந்து உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு தப்பிச்சு வந்த மக்கள் இராணுவ அதிகாரிகள்னு சொல்கிறாங்க, அதில் 5 பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க ரஷ்ய வீரர்களால். ஏன்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எந்த நாடும் அனுமதிக்காது. ஆனால் போர் தொடங்குறதுக்கான சூழலை உருவாக்குறதுக்கு ரஷ்ய அதிபர் புதின் வந்து தொடங்க முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கு வந்து இப்போ 3 நாள் ப்ராக்டிஸ்லாம் நடந்தது. வந்து ஒரு இடத்துலேருந்து கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை பெலாரஸ் பக்கத்தில் வந்து போர் பயிற்சிலாம் ஈடுபட்டாங்க. இது எல்லாத்தையும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். ஜெர்மனிக்கு வந்து கமலா ஹாரிஸ் அனுப்பி பார்த்தாரு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு ஆளுகளை அனுப்பி பார்த்தாரு. ஆனால் எதுவும் வந்து பெரிய அளவில் பேச்சுவார்த்தையில் வந்து முன்னேற்றம் அடையலை. அதனால் நானே ஸ்ட்ரைட்டாக பேசுகிறேன், யார்கிட்ட ரஷ்ய அதிபர் புதின்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்திருக்காரு ஜோ பைடன். இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமான உடன்பாடு ஏற்படுமா அப்படின்ற கேள்வி தான் எழுந்திருக்கு. ஏற்கனவே தொலைபேசி உரையாடல்கள்லாம் புடினுக்கும் இங்கே ஜோ பைடனுக்கு இடையில் நடந்திருக்கு. அதிலலாம் வந்து எந்த விதமான நீ பெரியாலாம் நான் பெரியாலாம் பார்த்துருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குரல் எழுப்பினாங்களே தவிர ரெண்டு பேரும் சமரச உடன்படிக்கைக்கெலாம் வரலை. ரெண்டாவது, பங்காளி சண்டைக்குள்ளே நீ வேறு மூக்கம் நுழைக்கிறதுக்குன்னு ரஷ்யா கேட்கக்கூடிய கேள்வி அமெரிக்காவை டப்பு 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 டப்புன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஸோ இந்த திரும்பி பார்க்கக்கூடிய விஷயத்தில் உலகத்தினுடைய மற்ற நாடுகளும் வந்து தொடர்ந்து ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்ன மாதிரியான முடிவுகள் வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தக்கட்ட நகர்வுகள், ரஷ்யாவினுடைய நகர்வுகளை பொறுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு ஏற்பாடுச்சு அப்படின்னா உலகப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ரஷ்யா என்றைக்கு அடுத்த ஸ்டெப்பை காலடி எடுத்து வைக்குதோ அடுத்து அடுத்தடுத்து அடுத்து உலக நாடுகள் எல்லாருமே யார் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுல வந்து நிற்கும். அதன் வகையில் 3வது உலகப்போர் சீக்கிரமே மூழ்வதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் விளையாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து உலகரங்களில் பிரபலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உப்புக்கு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத மேற்கிந்திய தீவுகள் அணியை வந்து இங்கே இந்தியாவுக்கு கூப்பிட்டு அதை அடிச்சுப்பிட்டு நான் பெரிய வீரன் அப்படின்னு இந்தியா கிரிக்கெட் அணி சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ரோஹித் சர்மா வந்து 3வது அந்த கிரிக்கெட் டெஸ்ட் எப்படி சொல்கிறது T20 போட்டியையும் கைப்பற்றி அசத்தியிருக்காரு. ஸோ ஒன் டே அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் T23 தொடரையுமே வந்து கைப்பற்றி அசத்தியிருக்கு இந்தியா. கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே 2 மேட்சில் ஜெயிச்சு கொடுத்ததுனால. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து இந்த 3வது T20 போட்டியையும் கைப்பற்றி அசத்தியிருக்காரு. ஸோ மேற்கிந்திய தீவுகள் நல்லா அடி வாங்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு கிளம்பிடுச்சு. பாவம் அவன் பச்சை பிள்ளைங்க அவங்கள போட்டு அடித்து பெரிய வீரன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க இந்தியனி. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செய்திகளோடு இன்றைக்கி செய்திக்களம் அப்படிங்கிறது நிறைவடையுது. தொடர்ந்து மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே.